டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இ வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 26 நேர்மையாளரின் விண்ணப்பம். ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும், ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது. நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும், என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன். பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை, வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை. தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன், பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை. மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன். ஆண்டவரே, உம் பலிபீடத்தை வலம் வருவேன், உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகின்றேன். வியத்தகும் செயல்களையெல்லாம் எடுத்துரைக்கின்றேன். ஆண்டவரே, நீர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன், உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகின்றேன். பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர், கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீச்செயல்கள், அவர்கள் வலக்கையில் நிறைய கையூட்டு. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன், என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கியருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன, மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.